ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். வெல்கம் டு தமிழ் டெக் அரோ. சரிங்களா, இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிற வேலையை வந்து வராது 1 ஹவரில் முடிக்கிற வேலையை 10 ஹவர்ஸில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுக்கானது. அதாவது எந்த அளவுக்கு டெக்னாலஜி இந்த அப்ளிகேஷன்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து ஸ்மார்ட்டாக சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அது அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம சொல்லணும். அந்த பர்பஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோடிங் ப்ரோக்ராம் இது எல்லாமே இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். சரிங்க, இந்த ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னா நீங்கள் நிறையா நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில போஸ்டர்ஸ் டிசைனிங் போஸ்டர்ஸ் இருக்கும், இல்லை அந்த போஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள்லாம் என்னென்னா விநாயகர் சதுர்த்திக்கு இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சில போஸ்டர்ஸ் உங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டர்லாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சில பேர் வந்து உங்களோட இமேஜையே காப்பி பண்ணி திருப்பியும் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே காப்பி ரைட் இஷ்யூஸ் வரும். இல்லைனா உங்களுக்கு அது பிடிக்காது, இல்லை நிஜமாகவே நம்மளோட இமேஜஸ்லாம் மற்றவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அடுத்தவங்களோட இமேஜை யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நெட்டில் இருக்கிற இமேஜை யூஸ் பண்ணிட்டு அவங்க எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது எப்படி, இதை வந்து என்ன டூல்னா, இது எல்லாருக்குமே இந்த டூல் தெரியும். ஒன்று கூகுள்லேயே இருக்குது, சில வெப்சைட்லேயே இருக்குது. சரிங்களா, அந்த வெப்சைட்லேருந்து கூகுள் இமேஜ் சர்ச் தாங்க நம்ம பண்ண போகிறோம். இதில் எப்படி ஒரு இமேஜில் அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அண்ட் இமேஜ் ரெலவெண்ட் இமேஜஸ் இந்த நெட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிடும். அதில்ஸ் அந்த இமேஜோட ஒரிஜினல் இமேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன மெத்தட்னா சிபிஐஆர் மெத்தட். இந்த இமேஜ் அப்லோட் பண்ணோடனே அதாவது கண்டென்ட் பேஸ்டு இமேஜ் ரிட்ரீவல் மெத்தட், அந்த ஆல்காரிதம் இருப்பேன். அந்த ஆல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு இந்த வெப் அப்ளிகேஷனில் நம்ம பயன்பட முடியும். சரிங்க, இது ரெண்டு இது இருக்குது. நம்ம நான் மேக்ஸிமம் எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜ் யாண்டெக்ஸ் யாண்டெக்ஸ்லாம் மோஸ்ட்லி பெஸ்ட்டு. சரிங்க, இப்போ இந்த ரிவர்ஸ் இமேஜ்னால் என்ன, ஒரு ஹையர் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் சென்ட் பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதோட ஹையர் ரிசொல்யூஷன் இமேஜ் எங்கே கிடைக்கும், நெட்டில் கிடைக்குமா? அவங்க புதுசாக கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணாங்கன்னா அது அத்தட்டிக் இமேஜ் அது கிடைக்காது எங்கேயுமே. இந்த ரிவர்ஸ் இமேஜ் வச்சுட்டும் அந்த இமேஜ் ஒரிஜினலாக எங்கே இருக்குது அதையும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். வி கேன் ஆல்சோ அண்ட் டூப்ளிகேட் கண்டென்ட்டா, அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜா இல்லை டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்களா, அரல்ஸ் அதை ஃபேக் பண்ணியிருக்காங்களா, மார்பிங் பண்ணியிருக்காங்களா, அதுவும் ஃபைன் பண்ணலாம். அன்ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் இமேஜில் இருக்குன்னா அந்த இமேஜில் 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சம்திங்ஸ் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு பாட்டில் இருக்கும், அண்ட் பாட்டில் மட்டுமே தனியாக ஒரு இமேஜாகவும் வரும். அண்ட் ரிலவெண்ட் இமேஜஸும் நம்ம அப்லோட் பண்ணும்போது தனியாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காப்பிரைட், அதாவது யாராவது மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா தப்பா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் யார், அவங்க எந்த வெப்சைட்டில் ஒரிஜினலாக அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த வெப்சைட்டில் அப்பியர் ஆகுது, இது இவ்வளோ விஷயம். இந்த மோர் தென் இந்த 7 இதாக அட்வான்டேஜஸ் தாங்க இந்த இமேஜ் ரிவர்ஸ் சர்ச்சில். சரிங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் இமேஜ் அப்படின்னு நம்ம போகிறோம். இங்கே நார்மலாக இமேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே தெரியும், பட் கூகுள் இமேஜ் பெருசாக எனக்கு தெரிஞ்சு எஃபெக்டிவாக இல்லை. பட் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன், இந்த இமேஜஸ் இருக்கு இல்லையா இந்த சர்ச் பை இமேஜ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்லோட் இமேஜ்னு கொடுங்க. இந்த அப்லோட் இமேஜ்னு கொடுத்து சூஸ் ஃபைல், சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு இமேஜ் இருக்குது லீடர்ஸ் அப்படின்னா ஒரு இமேஜ் ஒரு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன கொடுக்குறேன்னு. அந்த இமேஜோட சைஸ் என்ன, அந்த இமேஜ் எந்த அளவுக்கு ரிசொல்யூஷன், அவ்வளோதான் கிடைக்குது. இல்லை அந்த இமேஜுக்கு ஈக்குவலண்ட் இமேஜ் ரொம்ப ரிலவெண்ட்டு, அதாவது எனக்கு தெரிஞ்சு சிமிலர் கிடையாது ஆனால் அது சிமிலராக காமிச்சிக்குது. சரிங்களா, பார்த்தீங்களா அந்த இமேஜ் யார் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்க, எந்தெந்த சைட்டில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு அதுவுமே அப்பியர் ஆகுது. ஒரு பெஸ்ட் சைட்னு பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ், யாண்டெக்ஸ் இது வந்து ரஷ்யன் இது. இது இமேஜஸ் கிளிக் பண்ணிங்க, யாண்டெக்ஸ் போய் யாண்டெக்ஸ் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இங்கே இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கூகுளில் போயிட்டு ஒரு இமேஜஸ் போவோம். வெயிட் பண்ணுங்க, என்ன போடலாம், மோட்டிவேஷனல் கோட்ஸ் நம்ம போகிறோம். எனக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன, இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் இந்த இமேஜோட எனக்கு பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னு நம்ம வேணும் என்ன பண்ணால் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு யாண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருங்க, யாண்டெக்ஸும் கொடுத்துட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த யாண்டெக்ஸில். பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த யாண்டெக்ஸ் வெப்சைட் என்ன பண்ணுன்னா ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒன்று பார்த்தீங்களா, இந்த ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் அண்ட் லெட் சக்ஸஸ் மேக் த நாய்ஸ்.
இதை வந்து டெக்ஸ்டாகவும் இங்கே உங்களுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதில் வெப்சைட்டு லிங்க் எது இருந்தாலுமே இங்கே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எங்கெங்கெல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னுமே இங்கே கீழே காமிச்சு கொடுத்துரும். அது ஒரிஜினல் சைட்டு எது அதுவுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜுங்கிறது இதை பார்த்துன்னே கண்டுபிடிக்கும். ஏன்னா அதோட ரிலவெண்ட் இமேஜ் ஒரிஜினல் காப்பி பண்ண இமேஜ்னா அதோட பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக வந்துடும். அதோட டெக்ஸ்ட் ஃபார்மேட் இங்கே இருக்கவே இருக்காது, டெக்ஸ்ட் இல்லாமல் பிளாங்காக இருக்கும். சரிங்களா, அப்போனா இதுதான் ஒரிஜினல் இமேஜ். சரிங்களா, அந்த யூடியூப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதே தான் நம்ம அங்கே வெளியில் நம்ம பார்த்தோம். அதோட மல்டிப்புள் அதோட ரெலவெண்ட் இமேஜ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. சரி, நம்ம இன்னொரு இமேஜ் நம்ம செக் பண்ணுவோம், ஏதாவது வேறு ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு. எக்ஸாம்பிள், ஏதாவது வேறு என்ன பார்ப்போம். சரிங்க, இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணும். இங்கே இங்கே பாருங்கள், காப்பி ரைட்டோட இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஆல்ரெடி இதுலேருந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சே இமேஜஸ் கொடுத்துட்றேன், ஆன்டெக்ஸ் டூ இதில் போயிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அங்கே டெக்ஸ்டாக அந்த இமேஜில் இருக்கிற என்ன ஆகி டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஆல்சோ ரெண்டுமே இருக்குது. அதாவது இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் இங்கே கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். அதில் அடுத்தது வந்து அதோட இமேஜ் ஃபைலும் தனியாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரிஜினல் ஃபைல் இவங்க யூஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்களா, அதோட இமேஜ் அதோட டெக்ஸ்ட் ஃபார்மேட் இல்லாமல் இங்கே ஒரு இமேஜ் கிடைக்கிது. பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் வெப்சைட் எங்கே இருக்குது அப்படின்னு. ஒரு மோஸ்ட்லி ரஷ்யன் வெப்சைட்டு தான் ரீடைரக்ட் ஆகும். இது ஏன்னா ரஷ்யன் வெப்சைட்டாக இருக்கிறதுனால ரஷ்யன் தான் போயிட்டு இதாகும் அரை லாங்குவேஜில். இந்த இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இமேஜை நீங்கள் கூட எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது எல்லா இமேஜும் இப்போ உங்கள் ஒரு கம்பெனி லோகோ இருக்குது, அந்த லோகோவில் வந்து அந்த லோகோ ஆத்தென்டிக்கா இல்லை காப்பிரைட் இஷ்யூவே இல்லையா இல்லைண்டா அந்த கம்பெனியோட லோகோ தானா இல்லை அதேமாதிரி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணியிருக்காங்களான்னு இந்த இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, இதுதான் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். ஒரு டக்குன்னு எல்லா பேஜ்லேயும் க்ரால் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டூல் யாண்டெக்ஸுங்கிறது பெஸ்ட்டான டூல். சரிங்களா, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது திருப்பி நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது என்னென்னா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து ஒரு இமேஜ் எக்ஸ்ட்ராக்டர் ஒரு இமேஜை நம்ம யாண்டெக்ஸில் அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிட்டு என்னென்னலாம் கிடைக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜஸ் நீங்கள் போகிறீங்க, இமேஜஸ் போயிட்டு ஒரு இமேஜ் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இமேஜ் எப்படிப்பட்ட இமேஜ்னு மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். YN2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இமேஜோட இதை ஃபார்மேட் பார்த்தீங்களா, இந்த இமேஜில் இது இப்போ இந்த இமேஜ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். இது என்ன லாங்குவேஜில் இருக்குன்னே உங்களுக்கு தெரில ஃபஸ்ட்டு. இது என்ன லாங்குவேஜ்னு தெரில, ஒன்றுமே தெரில. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட டெக்ஸ்ட் எல்லாமே கன்வெர்ட் ஆகி இங்கே வந்துருச்சு. இந்த இமேஜ் எங்கெங்கெல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்குது, இந்த இண்டெக்ஸ் பேஜஸும் உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் பார்த்தீங்களா. அதோட ஒரிஜினல் இமேஜஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்காங்க, எந்தெந்த பேஜில் இண்டிக்கு, இது எல்லாமே ரஷ்யன் சைட்னால ரஷ்யனில் வந்துட்டு இருக்கு. அது ஒரிஜினல் ஃபார்மேட்டுமே இதில் இருக்கிற நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதுவும் ஒரு ஃபேஸ்புக் இருந்தால் அதை இப்போ பார்ப்போம். செலக்ட் ஃபைல்னு கொடுத்துட்டு FB2 கொடுத்து பார்ப்போம். அந்த இமேஜோட இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த இமேஜில் என்ன டெக்ஸ்ட் இருக்குது, இது என்ன லாங்குவேஜ்ன்னு தெரில, ரெக்கக்னைஸ்டு டெக்ஸ்ட்னு நான் கொடுக்குறேங்க. இங்கே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் வருது. இந்த லாங்குவேஜுமே எனக்கு இப்போ புரியல, அதனால் நான் இப்போ டிரான்ஸ்லேட்னு கொடுக்குறேன். அப்போனா பார்த்தீங்க, இந்த இமேஜோட லெட்டர்ஸ்னால் இங்கே இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த நேமை வந்து நான் போய்ட்டு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுறேன். அதாவது அவங்க எங்கே இருக்காங்க அதுவுமே நான் சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் அவங்க வராங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிப்போம். வரல. இன்னொரு நேம் இருக்குது, அதுவுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் ஒரு நேம் இருக்குது. ஓ, இதுதான் நேம் ஆக்சுவலாக, நான் தான் மாற்றி கொடுத்துனேன். ட்ரை. இங்கே ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன்று வருது பார்ப்போம். தாய்லாண்ட்னு வருது பார்த்தீங்களா, அதே இமேஜ் சேம் இமேஜ் இங்கேயும் வருது. ஃபஸ்ட்டு இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம இப்போ போய் செக் பண்ணுவோம். ப்ளீஸ் வெயிட். இங்கே பார்த்தீங்களா, இங்கே டிரான்ஸ்லேட்னு இருக்கா, டிரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட் லுக்ஸ் லைக் இப்போ ஒரு வெரிஃபிகேஷன் கேட்குது.
செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் இது, என்ன லாங்குவேஜ்னு இங்கே தெரிஞ்சிடுச்சு. இங்கே தாயில் இருக்குது, அதனால் தாய்னு வந்துச்சு. அப்படின்னா இது தாய் லாங்குவேஜ் அப்படின்னு நம்மளால் வெரிஃபை பண்ணணும். இப்போ ஒரு தமிழில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, தமிழில் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, உங்களால் உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த இமேஜை மட்டுமே நீங்கள் போட்டு டைப் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன லாங்குவேஜ்னு தெரில, அதனால் டைப்பும் பண்ண முடியாது, சர்ச்சும் பண்ண முடியாது, டெக்ஸ்ட்டுமே இப்படி இருக்காது. அந்த நேரத்தில் இந்த யாண்டெக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாம்பிள், இது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யனு கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்து பார்த்துக்குங்க. இப்போ இங்கிலீஷில் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த நேம் அவங்களோட நேம் வந்து டீ ட்ரெஷர்ஸ் இந்த பாஸ் பியரிங். அப்போனா அங்கே ஃப்ரெண்ட்ஸு பாட்டி வேணும். அந்த டெக்ஸ்ட் அந்த இமேஜில் என்னென்னலாம் இருக்கோ அது கம்ப்ளீட்டாக இங்கே கன்வெர்ட் ஆகி வந்துடுது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு அன்னோன் லாங்குவேஜில் கொடுத்தாலும் ஈஸியாக உங்களால் டெக்ஸ்ட்டும் எடுக்க முடியும். அந்த இமேஜ் எங்கெங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, அந்த குழந்தையோட ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு கூட உங்களால் ஈஸியாக செக் பண்ண முடியும். இது மோஸ்ட்லி அது எம்பிலேருந்து ஒரு நார்மலாக வெரிஃபிகேஷனுக்காக சும்மா ஏதோ ஒன்று எடுத்தேன், அதனால் அது வந்துச்சு. ஓகேங்க, இதை ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபோ ஆட் பண்ணலாம் தான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். தேங்க்யூ.